தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அக்கட்சித் தலைவர்களின் ஆதரவு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தமிழக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதிக்குட்பட்ட பூலாம்பட்டி பேரூராட்சி, குங்கணாபுரம் பேரூராட்சி மற்றும் எடப்பாடி நகராட்சிகளில் தேர்தல் பரப்புரையாற்றினார். அப்போது அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்களிக்க வலியுறுத்தினார். முன்னதாக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது ஒவ்வொருவரும் சால்வை கொடுத்து அவரிடம் ஆசி பெற்றனர். இதேபோன்று சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்தும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னை திருவொற்றியூரில் 7வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கோமலவள்ளி மணிகண்டனை ஆதரித்து திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். 7வது வார்டுக்குட்பட்ட ராஜாஜி நகர், அம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் முன்னாள் முதல்வர் பழனிசாமியின் பித்தலாட்டத்தை புட்டு வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி சொல்றாரு, நாங்க உள்ளாட்சியிலே சிறப்பாக பணியாற்றினோம்னு. நீ உள்ளாட்சி தேர்தலையே நீங்க நடத்தலையே, அப்புறம் எப்படி சிறப்பா பணியாற்றி இருக்க முடியும் இல்லையா? ஆனா நீங்க ஆற்றிய சிறப்பான பணி என்னன்னு மக்களுக்கு தெரியும். திருச்சி உறையூர் கைத்தறி மண்டபத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் எதிர்கட்சிகளைப் போல அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் ஒரு கட்சி கூட விலகவில்லை என்றார். இதுவே மதசார்பற்ற கூட்டணிக்கு கிடைத்திருக்கும் மகத்தான வெற்றி என்பதை உணர்ந்து அரசியல் ரீதியாக நம்முடைய அணி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பட்டுக்கோட்டையில் உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் பட்டுக்கோட்டை முருகன் கோவில் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்றிரவு நடந்தது. அதில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுபவீரபாண்டியன் கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். அப்போது பாஜகவால் இன்று மட்டுமல்ல என்றுமே தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்றார். ஏனெனில் தமிழ்நாடு பெரியார் மண், திராவிட இயக்க மண் என்று அவர் சுட்டிக்காட்டினார். புதுக்கோட்டை நகராட்சி 3வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகை செல்வி பிஎட் பட்டதாரி என்பதால் பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். அவருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் ஆரத்தி எடுத்தும் தேங்காய் உடைத்தும் வரவேற்பு கொடுத்தனர். இவ்வாறு ஒவ்வொரு தெருவாக அவர் வாக்கு சேகரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.